ஹாய் தேர் இந்த வீடியோவில் நம்ம பரிட்சையாக புக்கில் பேஜ் நம்ம சிக்ஸ்டி எயிட்டில் தேர்ட் பார்ட் படத்தை பார்த்து அதை பற்றி இரண்டு வாக்கியங்களில் எழுதணும் மொத்தமாக இந்த பாட்டில் நமக்கு பத்தே பத்து படம்தான் தான் கொடுத்துருக்காங்க இதை படிச்சிட்டு நம்ம பத்து மார்க் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் வாங்க நம்ம படிக்கலாம் லட்கா பில்லி பையன் பில்லி கோ பூனையை பாக்கிறது பாக்குறான் பில்லி லடுக்கே கோ தேக்தி ஹை பூனையும் என்ன செய்யுது பையனை பாக்குது இங்க ஏன் பையனுக்கு தேக்தா பூனைக்கு தேக்தி அப்படின்னா பூனைய பெண் பால்ல இருக்காங்க சோ நம்ம தேக்தான ஆண் பாலை குறிக்கிற வேர்ட் யூஸ் பண்ண முடியாது சோ இங்க தே தீன் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பையன் கொடுத்திருக்காங்க இவனை பத்தி நம்ம ரெண்டு வரிகள்ல எழுதணும்னா நரேன் படால் அடுக்காகை நரேன்ன்றது அவனுடைய பேரு இவன் ஒரு பெரிய பையன் வக் அவன் காலேஜ் மே படுத்தாகை காலேஜ்ல படிக்கிறான் லலிதா இங்க ஒரு பொண்ணோட பேர் கொடுத்திருக்காங்க அவ படிக்கிற மாதிரி இருக்கு சோ அத பத்தின ரெண்டு வாக்கியம் லலிதா படியில் அடுக்கீகை இங்க ஏன் படா ஆண் பால் இ சவுண்ட் வந்து பெண் பாலை குறிக்கும் அவ ஒரு பெரிய பொண்ணு வக் அவள் காலேஜ் மே படுத்தீகை அவ என்ன பண்றா காலேஜ்ல படிக்கிறா நெக்ஸ்ட் ஒரு காயோட பிக்சர்ஸ் காய் பால் தூ ஹை இது ஒரு டொமஸ்டிக் அனிமல் வக் தூது தே தீகை அது நமக்கு மில்க் கொடுக்குது இங்க ஒரு கிராமத்துடைய பிக்சர் கொடுத்திருக்காங்க யக் ஏக் சுந்தர் ஹை அது ஒரு அழகான கிராமம் யக் காவ் கோத்தோ கே பீச் பாஸ் ஐ அது கோத்தோ மீன்ஸ் பசுமையான ஃபீல்டு இதை சுத்தி பசுமையான புல்வெளிகள் அமைந்து இருக்கிறது நெக்ஸ்ட் காவோட இன்னர் பிச்சர் மே மந்திர் கோவில் மஸ்ஜித் மசூதி கிரிஜாகர் சர்ச் ஆதி மீன்ஸ் ஆகியன ஹை இந்த காவல என்னென்ன இருக்கான் கோயில் சர்ச் மசூதி இவைகள்லாம் இருக்கிறது காவ் மீன் கை கை மீன்ஸ் many கர் அவுர் பேடு பி ஹை வீடுகளும் மற்றும் மரங்களும் கூட இருக்கிறது பி மீன்ஸ் ஆல்சோ அப்படின்னு அர்த்தம் இங்க ஒரு தெரு கொடுத்திருக்காங்க தெரு இருபுறமும் வீடுகள் அமைந்திருக்கு சில மனிதர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இத பத்தின ரெண்டு வாக்கியம் யக் இந்த இது ரோடு இல்லையா கலி மீன்ஸ் ரோடு இந்த கிராமத்துல இது ஒரு தெரு கலிகே தோனே ஓர் கர்ஹை இரு புறங்களிலும் வீடுகள் இருக்கிறது இங்க ஒரு புக் இருக்கு யக் மோட்டி கிதாப் ஹை நீங்க யக் கிதாப் ஹைன்னு கூட எழுதிக்கலாம் யக் தினேஷ்கா கிதாப் ஹை இது தினேஷ புத்தகம் நைன்த் ஒன் யக் மோகன் கா கார்ஹை நீங்க யக் கர்ஹன்னு கூட எழுதிக்கலாம் யக் சுதா ஷீலா அவுர் சுரேஷ் கா பி கர்ஹை யக் சுதா கர்ஹனு கூட எழுதிக்கலாம் ஓகே யக் படா ஸ்கூல் ஹை இது ஒரு ஸ்கூலோட பிக்சர் இது ஒரு ஸ்கூல்னு ஸ்கூல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சுரேஷ்கா ஸ்கூல் ஹை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த பாட்டில் இருக்க டென் பிக்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்ப படிச்சிருக்கோம் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ